அடிச்சு கையை கால உடச்சு போடுவேன் நான், புரியுதுங்களா? எவனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு ஃபோன் பண்ணி மூணு மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாள். இப்ப யாரு வந்து புகார் கொடுத்தா நான் கேட்க சொல்றேன், கேளப்பா கொடுத்துருக்கிறாரா? இந்த கட்டாயம் கேட்டிருக்காங்க, தூக்கில் போட்டல விடுங்க. திமுக எல்லாம் இப்படி பண்ண பதவி கிடைக்குங்க. எங்க அண்ணன் பெரிய கருப்பினுடைய போட இது ரிலீஸ் ஆச்சு, அவர் மந்திரி ஆயிட்டாரு, புரியுதுங்களா? பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரி முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஆமாக்கடா வாடடே, அது உண்மைதான். எங்களுக்கே அடிச்சு கையை கால உடச்சு போடுவேன் நான், புரியுதுங்களா? தெரியும் விஜயலட்சுமி புகார் பண்றேன். நாங்களே பாத்துக்கிறோம், அதெல்லாம் இந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், இது ஒரு நெருப்பு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? இந்த காவியை களங்கப்படுத்த எவன் நினைத்தாலும் அவர்களை இந்த காவி என்கிற நெருப்பு சுட்டு போசக்கும். இதுக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன். எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ. நீங்க திமுக எல்லாம் இப்படி பண்ண பதவி கிடைக்குங்க. எங்க அண்ணன் பெரிய கருப்பினுடைய போட இது ரிலீஸ் ஆச்சு, அவர் மந்திரி ஆயிட்டாரு, புரியுதுங்களா? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன்ங்களா. அண்ணா சிவா அவர் பெண்ணா இருக்கிறாரு, எம்பியா இருக்கிறாரு, நாங்கெல்லாம் துரத்தி விட்டோம். டேய் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா சொல்றேன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு, ஐயா நீங்க அண்ணா கருணாநிதி நீங்க ஸ்டாலின் வந்திருக்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்க இப்படி வாங்க, நீங்க உடனே அங்க சுத்தி நான் நீதி கட்சி, நான் ஈவேரா, நான் வீரமணி, நான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு போனீங்கன்னா உங்களுக்கே ஆபத்து. உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு இல்ல, அதை நினைச்சாதான் காண்டா இருக்கு. ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். எப்போ எப்போ வந்தாலும் நீங்க இதே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. புட் த லிங்க் ஆஃப் த ஃபேஸ்புக் இன் யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் த யூடியூப் வீடியோ ஆஸ் த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுன்னு ஒரு குத்த குத்துனே. சரி பாச கரப்ப, ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம்.